கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் எப்பவுமே மதம் மாத்துறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறீங்க? இதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, நாங்கள் மனதை மாற்றுகிறோம், ஆனாலும் கூட மற்ற மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளுடைய நம்பிக்கையை இவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள், அப்போ இவங்களுக்கு அந்த மார்க்கத்தை எப்படியாவது நம்மகிட்ட வந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பெரும்பாலானவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, என்னுடைய மதம், பல ஆண்டுகளாக நான் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், அதை நான் எப்படிங்க விட்டு கொடுப்பது என்ற ஒரு கேள்வியை கேட்பதுண்டு. ஏன் இங்கிருந்து கிறிஸ்தவத்திலேயோ இஸ்லாத்துக்கோ மாறியவர்களையும் நிறைய பேர் குற்றம் சுமத்துவதுண்டு. நீங்கள் உங்களுடைய தாய் மதங்களை விட்டுட்டு இப்படி மாறி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பதுண்டு. ஆக மதத்தில் இப்படி குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மதம் மார்க்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம மூதாதையர்கள் எதில் இருக்கிறாங்களோ அதை நம்பிட்டு போங்கப்பா. ஆனால் இந்த உலகத்தை உண்மையிலே ஒரு தேவன் படைத்திருக்கிறார், அவர் ஒரு குறிப்பிட்ட வழியை வைத்திருக்கிறார், அந்த வழி மூலமாகத்தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்குது. ஒரு பேருக்காக, ஒரு வாதத்திற்காக வைக்கிறேன், அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால், நான் நினைக்கிற பிரகாரம் எந்த ஒரு மார்க்கத்தையும் எந்த ஒரு நம்பிக்கையிலும் இருந்து நான் வந்து கடவுளிடம் போய் சேர்ந்து விட முடியுமா? நான் தேவனால் படைக்கப்பட்டதின் அந்த நோக்கம் நிறைவேறுமான்னு கேட்குறேன் நான். ஏன்னா இந்த உலகத்தை ஒரு தேவன் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரே ஒரு வழியைத்தான் வைத்திருக்க முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உலகம் முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய மதங்கள், கிறிஸ்தவத்தையும் மதம் என்று புரிஞ்சு கொள்வதற்காக சொல்லுகிறேன், கிறிஸ்தவம், இஸ்லாம், ஹிந்துயிசம், அதிகமான மக்களால் ஃபாலோ பண்ணப்படக்கூடிய இந்த மூன்று முக்கியமான மதங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஹிந்துயிசம் என்ன நம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பரம்பொருளை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது, எந்த வழி வேண்டுமானாலும் நாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இதில் முற்றிலுமாய் மாறுபடுகிறது. இஸ்லாமை பற்றி பெரிய அளவு எனக்கு தெரியாவிட்டாலும் கூட, கிறிஸ்டியானிட்டி, பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதாவது அவர் தான் வழி, அவர் தான் உண்மை, அவர் தான் வாழ்க்கை, அவர் தான் உயிர், அவர் தான் பிழைப்பு. அவராலே அல்லாமல் யாரும் தாங்கள் பிறந்த நோக்கத்தை அடைந்து விட முடியாது. இதை கிறிஸ்டியானிட்டி ரொம்ப தெளிவாய் பேசுகிறது. ஆனால் மற்ற மார்க்கங்களில் நீங்கள் எந்த இதை வேணாலும் பின்பற்றிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பொழுது, அவங்க ஒரு பொதுவான ஒரு பார்வை கொண்டு பார்க்கும் பொழுது அது சேஃபாக தெரியுது. ஏன்னா அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியாப்பா, அதன் மூலமாக நீ போய்க்க, இந்த நம்பிக்கையின் மூலமாக நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பெரிய அளவு நம்ம ஒரு பொது உடைமைவாதிகளாக, நம்பிக்கையில் நீ போய்க்க, எப்படினாலும் எல்லாரும் போயிடுவோம்ல அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. இது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஆக ஏன் அந்த மாதிரி நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி நம்பலாம். அதனால் நமக்குள்ளே வேண்டுமானாலும் ஒரு வேளை ஒரு கொஞ்சம் சமாதானம் இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்கணும். எப்பொழுதுமே நான் நம்புகிறது எல்லாமே சரி என்று ஆகிவிடாது. நான் உண்மையை நம்ப வேண்டும். நான் இதை நம்புகிறேங்க, அதனால் அது கரெக்டா? கிடையாது. எது உண்மையோ, வாட் இஸ் த ட்ரூத், அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, ஹீ இஸ் த ட்ரூத், அவர் என்ன சொல்லுகிறாரோ அது உண்மை என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் கேட்குறேன், ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா, ஆயிரக்கணக்கான வழிகளை வச்சுக்கிட்டு நீ என் பின்னாடி வந்துருன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு கூட்டத்தில் போய் சொல்கிறாரு நீ சிலையை வச்சுக்கன்னு சொல்கிறாரு, இன்னொரு கூட்டத்தில் போய் சொல்கிறாரு நீ சிலை வைக்கக்கூடாது, அப்படி வச்சேனா அது பயங்கரமான பாவம்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துல போய் நீ கறி சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாரு, இன்னொரு இடத்துல போய் நீ கறி சாப்பிட்டேன்னா அவ்வளவு தான் பாவம் அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு குழப்பம் வருதா இல்லையா? ஒரு கடவுள், ஒரு தேவன், அவருக்கே ஒரு கூட்டத்தில் வித்தியாசமாகவும் ஒரு கூட்டத்தில் வித்தியாசமாகவும் சொன்னார்னா அவர் எப்படி ஒரு சரியான ஒரு கடவுளாக இருக்க முடியும்? மனிதர்களிடத்தில் அப்படி வந்து பேசுவாரா? அப்போ எதை வேண்டுமானாலும் பின்பற்றி நான் பரலோகம் போய்விட முடியும், கடவுளை அடைந்து விட முடியும் என்கிற கொள்கையே முதலாவது தவறான ஒன்றாக இருக்கிறது. அப்போ இயேசுவே வழி, அவரே சத்தியம், நான் ஏன் இதை ஆணித்தரமாய் போதிக்கிறேன்? இதை ஒன்றை மட்டும் போதிக்கிறதுனால மற்றவங்களை வெறுக்கிறோம் என்று அர்த்தமா? இல்லை நான் என்னுடைய மதத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேனா, மற்றவர்களோடு சண்டை போட விரும்புகிறேனா? இல்லவே இல்லை. ஒரு ஊருக்கு போக போகிறீங்க, அது மதுரை என்று வைத்துக்கொள்ளுங்க. மதுரை என்ற ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏற போகிறீங்க. நிறைய பேர் போகிறா, எல்லாருமே மதுரைக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு, திருப்பூர்னு போட்டிருக்கு, சென்னைன்னு போட்டிருக்கு, எல்லாரும் ஆங்காங்கே ஏறி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்றேன்,
இது மதுரைக்கு இங்கே தான் போகும், தயவுசெய்து அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அவங்க எல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி இருக்கும்? இல்லை இல்லை, நீ அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிறதுனால அந்த பஸ்ஸை பெருமைப்படுத்த பார்க்கிறாய், அந்த பஸ்ஸு வந்து உன்னுடைய பஸ்ஸாக இருக்குது, அதனால் அதில் வந்து நாங்கள் ஏற மாட்டோம், நாங்கள் எதில் வேண்டுமானாலும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லுகிறது எந்த விதத்தில் நியாயம்? சரி நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் ஏறி இருக்கிற பஸ்ஸு கரெக்டாக அங்கே போகுதுங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க? ரைட், இப்படித்தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஒரு நம்மை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏன் ஒரே வழியை தீர்மானிக்க வேண்டும், எதற்காக? அப்போதான் நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த ஒரே வழி கான்செப்டுக்கு எந்த அளவுக்கு உண்மையானதுங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் அடிக்கடி மக்களிடத்தில் கேள்வி கேட்குறது ஒன்று தான், ஆண்டவர் மனிதனை நல்லா படைச்சிட்டார்லப்பா, அவனுக்கு எதுக்குப்பா பரலோகம், அவனுக்கு எதுக்குப்பா சாவு வந்துச்சு? ஒரு நல்ல ஒரு தேவன் ஒரு மனிதனை சாவோடு படைப்பாரா? கிறிஸ்டியானிட்டியில் கூட நிறைய பேர் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க, தேவன் அன்புள்ளவராக இருந்திருக்கிறாருன்னு சொன்னால், அவரோடு ஐக்கியப்படுகிறவராக இருக்கிறார் சொன்னால் எதுக்காக மனுஷன் சாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. இன்னும் சில மதங்கள் என்ன சொல்லுகிறது, அவன் சாகணும், அது அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவன் திரும்ப திரும்ப பிறந்து அவன் ஒரு இடத்திற்கு அடைய வேண்டும். நான் கேட்குறேன், மனுஷனுக்கு ஏன் சாகு வந்தது? அவன் அந்த பிறப்பிலேயே அடைய முடியாதா? ஸோ இங்கே தான் இந்த வேதம் ஒரு உண்மையை சொல்லுகிறது, அந்த உண்மை தான் ஒரே வழி அப்படிங்கிற நோக்கத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அந்த உண்மை என்ன? மற்ற எல்லா மதங்களும் மார்க்கங்களும் சொல்லாத ஒன்றை இந்த வேதம் போதிக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன், ஒரிஜினல் சின். என்ன பிரதர் சொல்கிறீங்க, ஒரிஜினல் சின்னா, ஒரிஜினல் பாவமா? அப்போ டூப்ளிகேட் பாவம்னு ஒன்று இருக்கா? அதாவது கிறிஸ்டியன்ஸ் ஒரிஜினல் சின்னா என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க, மற்ற மார்க்கங்களுக்கு மதங்களுக்கு இது தெரியாது. முதன் முதலாக மனிதனை தேவன் படைத்த பொழுது அவன் கடவுளை விட்டு போய்விட்டான், ஆகையால் அவன் பாவத்தில் விழுந்து விட்டான், அவனுக்குள்ளாக பாவம் இருக்கிறது, அவன் பெற்றெடுக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே பாவத்திலே பிறக்கின்றன. அப்போதான் உங்களுக்கு தேவன் தேவை என்கிற ஒரு கட்டாயத்தை இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க, இந்த உலகத்தை கடவுள் என்னை படைச்சி விட்டாருன்னா எல்லாமே எனக்கு இருக்குது, எனக்கு சில கட்டளைகளும் இருக்குது, நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம். இதில் கடவுளுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம், நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆகவே தான் பைபிள் சற்று வித்தியாசமாய் வருகிறது. உலக மார்க்கம் சொல்லுகிறது, நீ நல்லது செஞ்சா பரலோகம் போவ, கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போயிருவ. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா, நீ நரகத்திற்குரியவனாகவே பிறக்கிறாய் என்று சொல்லுகிறது. உங்களால் அதை நம்ப முடியாது. என்ன சொல்றீங்க, நரகத்திற்குரியவனாகவே பிறக்கிறானா? ஆமா, நீ இனிமேல் ஏதாவது உன்னை கெட்டதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நரகத்தை சுதந்திரிக்கவில்லை, நீ ஏற்கனவே தேவனை விட்டு சோரம் போய்விட்டாய், நீ பிறக்கும் போதே நரக ஆக்கினைக்கு உட்பட்டவனாகத்தான் பிறக்கிறாய், ஆகையால் உனக்கு தேவன் கட்டாயம் தேவை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேசியா என்கிற ஒரு வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது, கிறிஸ்து என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது, எல்லாம் ஒன்று தான். அது எபிரேய வார்த்தை, இது கிரேக்க வார்த்தை. எதற்காக? உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. எனக்கு என்ன இரட்சகர், எனக்கு எதற்காக தேவை? ஏன்னா நீங்கள் நரகத்திற்கு உட்பட்டே பிறந்திருக்கிறீங்க. ஸோ தேவன் அப்படியே விட்டிருக்கலாம், ஆனால் அவர் அன்பு செலுத்துகிறதுனாலே உங்களை காப்பாற்ற வருகிறார். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே ஆபத்தில் இருக்கிறாங்க. ஆகவே தான் ரட்சிப்பு அல்லது காப்பாற்றப்படுதல்ங்கிற வார்த்தையை வேதம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ சில நல்லதை செஞ்சுக்கிட்டு நீ பரலோகத்துக்கு வந்துரு, கெட்டது செஞ்சேன்னா நரகத்துக்கு போய் விடுவாய் என்கிற போதனையை வேதம் போதிக்கவில்லை. முதலாவது ஒரிஜினல் சின். ஆகவே தான் மனுக்குலத்தை பாருங்க, கொஞ்சம் எந்த அளவு கெட்டு போயிருக்குன்னு. ஏன் மனுஷன் தப்பு பண்றான்? விலங்குகள் அது படைக்கப்பட்ட போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு, அது அதை வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை விட மேன்மையாய் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவன் நல்லவனா இருந்திருக்கணும்? ஆனால் ஏன் இல்லை? பைபிள் மட்டும்தான் பதில் சொல்லுது. அவனுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. இது வேற எந்த மார்க்கமும் போதிக்கிறது இல்லை, எந்த சயின்ஸும் போதிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு இதனால் வரைக்கும் பைபிளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னால், தயவு செய்து இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கான, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கான மத புத்தகமாய் பார்க்காதீங்க. இது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கும் தெளிவாய் ஒரு சத்தியத்தை போதிக்கிற ஒரு புத்தகம். உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சி சொல்லும், நம்ம எந்த அளவுக்கு மோசமாய் சிந்திக்கிறோம். எல்லா காலகட்டத்திலையும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சிந்தையில் செயல்களில் எல்லா இடத்துலையும் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் சீன், நான் பாவத்திலேயே பிறக்கிறேன், அப்போ அதனாலே தேவன் எனக்கு தேவை என்கிற ஒரு கட்டாயம் வருகிறது. அப்போ தேவன் என்கிட்ட வந்து சொல்லுகிறார், நீ பாவத்திலே பிறந்திருக்கிறாய், அப்போ உன்னை நான் நேசிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? ஃபஸ்ட்டு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ குமாரனை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். நான் கிறிஸ்து என்கிற ரட்சகரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன், அவரை நம்புனேன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். இப்போ நான் கேட்குறேன், ரட்சிக்கப்படுறதா?
முதல்ல எனக்குள்ள பாவம் இருக்குங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன். சில சமயத்துல தப்பு பண்றேன், கரெக்ட், ஆனா நல்லதும் செய்யறேன்ல. அதுக்காக வந்து என்னை ஏதோ காப்பாத்துறதுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. உண்மைதானே, நிறைய இடங்கள்ல அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ தேவன் என்ன பண்ணாருன்னா, கட்டளைகளை கொடுத்தார். நீ இதெல்லாம் செய்ப்பா, இதெல்லாம் செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எல்லா மதத்திலையும் கட்டளை இருக்கு, போய் பேசாத, திருடாத, அப்ப கிறிஸ்தவத்திலையும் அதுதானே இருக்கு, அதை கடைபிடிச்சிட்டு பரலோகம் போக வேண்டியதானே? சில மதங்கள் மார்க்கங்கள் இதை கடைபிடிச்சிட்டு பரலோகம் போ என்று சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி அல்லது தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா, இதை கடைபிடிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். ஏன்? ஏன்னா உனக்குள் பாவம் இருக்கு, இந்த கட்டளையெல்லாம் கடைபிடிக்க முடியாது. இல்லையே, நான் வந்து நேற்று போய் பேசாமல் இருந்தேனே. ஒரு கட்டளையை நீ நிறைவேற்ற முடியும், இன்னொரு கட்டளையை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவி அன்றி யாராலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவன் நம்மகிட்ட வந்து சொல்கிறார், நீ பாவத்தில் இருக்கிறாய், ஆகவே உனக்கு முதலாவது தேவை மன்னிப்பு, இரண்டாவது தேவை பரிசுத்த ஆவி, வல்லமைனா. இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, ரொம்ப சிம்பிள்ங்க. அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறது ஆண்டவரே? நீ முயற்சி பண்ணிப்பார். முயற்சி பண்ணியாச்சு, நான் எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிய முடியல. எனக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு தெரியும், ஆனால் எதற்குமே என்னால் கீழ்ப்படிய முடியல. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நான் வந்து உனக்கு மன்னிப்பை தருகிறேன். எளிதாக மன்னிப்பை கொடுத்துட முடியாது. ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீதியுள்ள தேவன் அப்படியே பரவாயில்ல நீ தப்பு பண்ணிட்டியா, ஆ ரைட் போய்க்க அப்படின்னு பண்ண முடியாது. அந்த பாவத்திற்கு தண்டனை செலுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் அபராதம் கட்டும்படி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டால், நீதிபதி சொல்லிட்டாரு 100 ரூபா அவதாரம் நீ கட்டிட்டு போய்க்கப்பா அப்படின்னா, அவன்கிட்ட காசு இல்லைனா சரி மன்னிச்சு விட்டுறேன்னு விட முடியுமா? விட முடியாது. நீதிபதியே கூட 100 ரூபாயை கொடுத்து அவனுக்கு பதிலாக இந்தா போய்க்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆகமத்தில் பணம் செலுத்தி ஆகணும். அது போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு அந்த மன்னிப்பு என்பது பெரிய ஒன்று, அதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நாம் செய்கிற எல்லா தப்புக்கும் தண்டனை என்னது? மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நான் ஒரு கொலை செய்கிறேன்னா என்ன அதுக்கு ரெமெடி, என்ன சொல்யூஷன்? நான் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதுதான் சாகணும். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை உலக இரட்சகராக இந்த உலகத்திற்கு அனுப்பி ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் பாவத்திற்கான பரிகாரியாக அவரை சிலுவையிலே அறைகிறார். இதை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார், நான் உனக்காக தான் உன்னுடைய பாவத்திற்காக அந்த தண்டனையை கிறிஸ்துவில் கொடுத்துட்டேன். இப்போ நீ அதை விசுவாசித்தால் உன் பாவத்தையும் மன்னிக்கிறேன், பரிசுத்த ஆவியையும் தருகிறேன். பாவம் மன்னிப்பு எனக்கு வேண்டும், ஏன்னா எனக்குள்ள ஒரிஜினல் சின் இருக்கு, உள்ளேயே பாவம், நான் நின்னா பாவம், நடந்தா பாவம், சிந்திச்சா பாவம், எல்லாமே அங்கு தவறாக தான் இருக்கிறது. அப்போ அதற்கு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். இரண்டாவது, இப்போ நான் எழுந்து செயல்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறியணும், தேவன் எதற்காக என்னை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும், அவரில் நான் அன்பு கூற வேண்டும், அவரை நான் நேசித்து அவரோட ஐக்கியம் கொள்ளணும். எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? இன்னமும் எனக்குள்ளாக அந்த பழைய மனிதன் தானே இருக்கிறான், ஆகவே அவர் பரிசுத்த ஆவியை தருகிறார். இதுதான் பைபிள் போதிக்கிற சத்தியம். இதை கொண்டு நான் இந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஒரே வழி என்று தேவன் சொல்கிறார். வேற எந்த வழியில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது, உங்களுக்குள்ள எந்த வல்லமையும் இருக்காது, நீங்கள் நீதி செய்ய முடியாது. வேறு சில மார்க்கங்கள் எதை வேண்டுமானாலும் போதிக்கலாம், ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உங்களுக்குள்ள தவறு பாவங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரைட். அப்போ அதற்கு ரெமடி என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான். அவரால் மட்டும்தான் உங்களை நீதி செய்ய வைக்க முடியும். அந்த தேவனுடைய வாழ்க்கையை அவரால் தான் கொண்டு வர முடியும். அப்போ அதற்கு ஒரே வழி, இது மற்ற எல்லா மதங்கள் மார்க்கங்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. மற்ற மதங்கள் எல்லாம் கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லி என்கிட்ட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லும் பொழுது, வேதத்தில் கட்டளைகள் இருந்தாலும் அவைகளினாலே நாம் தேவனை அடைய முடியாது. ஏனென்றால் நான் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன். இப்போ பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் தேவனை அடைய முடியும், அன்பு செலுத்த முடியும், ஏன் இந்த மாதிரியான கட்டளைகளுக்கு கூட என்னால் கீழ்ப்படிய முடியும், அதற்கேற்ற வல்லமை எனக்கு இருக்கிறது. இதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. மற்ற மதங்களை எல்லாம் நாம் இதனால் இழிவுபடுத்துகிறோம், புண்படுத்துகிறோம் என்று அர்த்தமல்ல. இது ஒரே வழி என்கிறதுனாலே, இதை தவிர வேறு வழி இருக்க வாய்ப்பில்லை என்கிறதுனால தான் இதை மீண்டும் மீண்டும் நாம் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் த ஒன்லி வே, வேறு எந்த வழியும் கிடையாது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையோடு இதுதான் வே, இதுதான் வழி என்று சொல்லுகிற ஒரு சத்தியம் தான் சரியான சத்தியமாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் கிறிஸ்டியானிட்டி மற்ற எல்லா வழிகளிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது. இது தேவன் கொடுத்த வழி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.